மாநாட்டு பிரதிநிதிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மலைவாழ் மக்களின் மாநாடு என்றவுடன் உங்களை எல்லாம் சந்திக்க நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன். காரணம், நீங்கள் தான் தமிழ்நாட்டுடைய ஒரிஜினல் சொந்தக்காரங்க. எல்லாம் மலையில இருந்த ஆளுங்க தான். கீழே இறங்கினது முன்ன பின்ன. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கோஷ்டி இறங்கி இருக்கும். 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் ஒரு கோஷ்டி மலையில இருக்கிறது. ஆனால் அனைவருமே மலைவாழ் மக்கள் தான். அனைவருமே பழங்குடியின மக்கள் தான். இங்கே நீலகிரி பற்றி நம்முடைய பேராசிரியர் சொல்லி வரும் பொழுது இருளர் இருளர் என்கிற வார்த்தையை அந்த குடிமக்கள் பற்றி சொல்லி வந்தார். ஆச்சரியமான விஷயம் ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆதாரபூர்வமான ஒரு ஆய்வினுடைய முடிவு வந்திருக்கிறது. மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி, ஹரியானாவிலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. அதை நடத்தினது மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த ஆய்வாளர்கள். அங்கே 4500 ஆண்டுகளுக்கு முந்திய மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய டிஎன்ஏ எனப்படுகிற மரபணு, அந்த மரபணுடைய ஆய்வினுடைய முடிவை அந்த ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய சாரம் முக்கியமான பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கிறது. ஆய்வு குழுவினுடைய தலைவரிடம் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், அந்த 4500 ஆண்டுகளுக்கு முந்திய மனிதனுடைய மரபணு இன்றைக்கு யாருடைய மரபணு போல இருக்கிறது? வட இந்திய மனிதர்களா, தென்னிந்திய மனிதர்களா? பதில், தென்னிந்திய மனிதர்கள். ஆரியர்களா, திராவிடர்களா? பதில், திராவிடர்கள். அந்த திராவிடர்கள் சொன்னாரே, இந்தியா பூரா இருக்காங்கன்னு உண்மைதாங்கிறது சொல்றேன். அந்த திராவிடர்கள் தென்னிந்தியாவில் இப்போவும் இருக்காங்களா? ஆமா, இருக்கிறார்கள். எங்கே? நீலகிரியிலே. யார்? இருளர்கள். இங்க யாராவது இருளர் அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த இனக்குழு மக்கள் இருந்தால் தயவு செய்து உங்களை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் இந்திய துணை கண்டத்தினுடைய உண்மையான பழங்குடி மக்கள். சபைக்காக நான் பெருமைக்காக சொல்லல, ஆய்வாளர்களுடைய திட்டவட்டமான முடிவு, மரபணு ஆராய்ச்சியிலே வந்த முடிவு. அவ்வளவு நீண்ட நெடிய மரபு நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட நீலகிரியிலே அந்த இருளர் மக்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுடைய வரலாறுக்கும் இன்றைய சமகால வாழ்வுக்கும் இடையிலான தொடர்புகள் பற்றி இன்னும் கூடுதலான ஆய்வுகள் வர வேண்டும். பக்கவச்சல பாரதி அவர்களே எவ்வளவு அற்புதமான முறையிலே இந்த விஷயங்களை இணைத்து இணைத்து பேசினார் என்பதை கண்டோம். அவருடைய அந்த முயற்சிக்கும் ஆய்வுக்கும் நான் தலைவணங்குகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை அது ஒரு தொடக்கம்தான். இன்னும் நிறைய ஆய்வுகளை இதற்கு பிறகு, இருளர்கள் தான் உண்மையான தொன்மையான பழங்குடி மக்கள், அப்படி என்றால் அவர்களுக்கும் இன்றைய இந்திய மக்களுக்கும் இடையிலான உறவு, மரபின ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாடு ரீதியாக எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை இவரை போன்ற அறிஞர்கள் மக்கள் தொடர்ந்து வெளியிட வேண்டும் என்று எடுத்த எடுப்பிலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வகுப்பு அது அபாயம். இருந்தாலும் என்னால் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியவில்லை இவருடைய பேச்சை கேட்ட பிறகு. அதே போல இன்னொரு ஒரு செய்தியும் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புக்குள்ளே போகிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு சென்றேன். அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சந்தித்தேன். அவங்களுடைய வீடுகளுக்கு சென்றேன். வீடுனா என்ன, அது ஒரு மாதிரி வீடுன்னு வச்சுக்கலாம். அந்த காட்டு பகுதியில் அப்படியே சின்ன சின்ன குடிசையும் இல்லாமல் வீடும் இல்லாமல் ஒரு 2 கட்ட ரகமாக இருந்தது. அவங்க வீட்டுக்குள்ள போனேன். என்னை ரொம்ப அன்பாக உபசரிச்சாங்க.
சுத்தி முத்தி பார்த்தேன், வீட்டுக்குள்ள மின் வசதி இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த காட்டுக்குள்ள இருட்டில் நீங்க மின் வசதி இல்லாமல் எப்படி இருக்கீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை மின் வசதியெல்லாம் தரமாட்டாங்க, தந்தா இங்கே உள்ள பக்கத்தில் யானைகள்லாம் இருக்கு, இங்கே எல்லாம் வந்துட்டு போகும் சர்வசாதாரணமாக. இங்கே பாருங்க இந்த பலாமரத்தை பார்த்தீங்களா, இன்னும் வெளியே கொண்டாந்து காமிக்கிறாங்க. இந்த பலாமரத்தை என்ன பண்ணியிருக்குன்னா, முன்கால் ரெண்டையும் யானை தூக்கி வச்சு அந்த அடையாளம் அப்படியே இருக்கு, அந்த பலாப்பழத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்ருக்கு. வீட்டுக்கு பின்னாடி இருக்குது பலாமரம். இப்படி யானைகள்லாம் வரும், மின் வசதி கொடுத்தா யானைக்கு சிக்கல் என்கிற காரணத்தினால எங்களுக்கு மின் வசதி இல்லைன்ட்டாங்க. இதில் இன்னும் கூத்து கேளுங்க, இனிமேதான் இருக்கு கிளைமேக்ஸ். அந்த வீட்டுக்கு முன்பு மின்சார வயர் போய்கிட்டு இருந்துச்சு, உச்சியில் மின் கம்பம்லாம் இருந்துச்சு. என்னம்மா இப்படி சொல்றீங்க, மின் வசதி கொடுத்தா யானைக்கு பாதிப்பு ஆகவே தள்ளேங்கிறீங்க, ஆனா உங்க வீட்டுக்கு முன்பு அந்த தெரு ஓரத்துல மின் கம்பம்லாம் இருக்குது, மின்சார வயர்லாம் இருக்கேன்னு. ஆமாங்க, அதெல்லாம் இருக்காது. யாருக்குன்னா, இங்க கீழே இருந்து வரக்கூடிய பயணியர் வசதிக்காக, பயணியர் விடுதிக்காக இருக்கு. பயணியர் விடுதிக்கு அந்த சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு மின் வசதி தரலாம், அதனால யானை பாதிக்கப்படலாம். ஆனால் பூர்வீக குடிகள், அந்த மலைவாழ் மக்கள், அந்த பழங்குடியின மக்களுடைய வீடுகளுக்கு மட்டும் மின் வசதி இல்லை, குடுத்தால் யானைகள் பாதிக்கப்படும். அதுதான் நான் நினைச்சேன் இங்க பாடல் பாடும்போது. யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் அமைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பழங்குடிகள் சரணாலயம் அமைக்கப்பட வேண்டும். கொழுமங்கிறது காலங்காலமாக இருக்காங்க, ஒரு புது வசதி மின் வசதி, ஆனால் அவங்களுக்கு கிடையாது. இதை பார்த்து நான் அசந்து போனேன், என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இதில் இந்த சொல்லுவாங்கள பேரு பெத்த பேரு குடிக்காத தாக நீர் இல்லைங்கிற மாதிரி, இந்தியாவிலேயே ரொம்ப வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு பேரு. அங்கேயே மலைவாழ் மக்களுடைய நிலைமை இதுதான் என்றால், மத்திய பிரதேசம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கு அந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க. இந்த சூழலில் இத்தகைய மலைவாழ் மக்களுடைய சங்கம், அதனுடைய போராட்டங்கள், அந்த போராட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள, மேலும் முன்னெடுத்து செல்ல இப்படிப்பட்ட மாநாடு, அதில் அடியேனும் பங்கேற்பு என்பது உள்ளபடியே எனக்கு ஆனந்தம். இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வகுப்பு வாதத்துக்கு வர்றேங்க. என்னை பொறுத்தவரை இந்த சொல்லை நான் அதிகம் பயன்படுத்துவதில்லை. எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வகுப்புவாதம்னா தெரியுமா? அவங்களுக்கு 5வது வகுப்பு, 6வது வகுப்பு, 8வது வகுப்பு, 7வது வகுப்பு தான் தெரியுமே. இது நெய்யா வகுப்பு, வகுப்புல ஒரு வாதம், மதவெறி, மதவெறி அபாயம், அதுதான் இந்திய மக்களை இன்றைக்கு மிரட்டி வருகிறது. மதம் வேறு, மத வெறி வேறு. இது ஒரு அறிவார்ந்த சபை என நான் நினைக்கிறேன். ஆகவே சில நுணுக்கமான விஷயங்களை இந்த அவையிலே முன்வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, எனக்கு மத நம்பிக்கை இல்லை, உங்களில் பலருக்கு அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு, பழங்குடியின மக்கள் உள்ளிட்ட உழைப்பாளி மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆதி சமுதாயம் தொட்டு எப்படி மத நம்பிக்கை இருந்தது என்பதை அவர் சொன்னார். சில பேர் இன்றைக்கு கீழடி ஆய்விலே மத சின்னங்கள் இல்லை என்கிற காரணத்தினால், பழந்தமிழருக்கு சங்ககாலத்திலே மத நம்பிக்கையே இல்லை என்கிற முடிவுக்கு அவசரப்பட்டு வருகிறார்கள். நான் அப்படி ஒரு முடிவுக்கு வர தயாராக இல்லை. அப்படி வந்தால் சங்க இலக்கியம் எல்லாம் பொய்யா போகும், அந்த வெறியாடல் பொய்யாக போகும், கொற்றவை பொய்யாகி போவார். ஆகவே நான் அவசரப்பட்டு அத்தகைய முடிவுக்கு வர தயாராக இல்லை. நீண்ட நெடுங்காலமாக மக்கள் நெஞ்சிலே மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. அது உழைப்பாளி மக்கள் மத்தியிலே. எனக்கு மத நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மத நம்பிக்கையை நான் மதிக்கிறேன்.
ஏன் மதிக்கிறேன், ஏன் கடவுள் நம்பிக்கை வருது? ஏன் வருது தெரியுமா? வாழ்க்கை தருகிற இன்னல்கள், சமூகம் தருகிற நிர்பந்தங்கள், சக மனிதர்களை நம்ப முடியல. நீ தயவு செய்து ஒரு காட்சியை நினைச்சு பாருங்க. நான் சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் ஒருத்தரை நண்பன் நினைச்சு போய் கொட்டுறேன். ஐயா வாரியா அடுக்கடுக்கா துன்பங்கள். உண்மையிலேயே அது ஏழரை நாட்டு சனியாக தான் இருக்கும் போட்டிருக்கு. ஏன்னா நம்மால் மூணு வகையான சனியை கண்டுபிடிச்சிருக்கான். மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி, ஒவ்வொன்றும் ஏழரை ஏழரை. இப்போ 22 வருஷம் ஆகிப்போச்சு. மூணையும் தாண்டி அதுக்கு பிறகு நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு நல்லா இருந்தான்னா நாசமாக போனா இல்லை. 22 வருஷம் ஆகிப்போச்சு ஐயா. இந்த துன்பங்களையெல்லாம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அவளையும் ரொம்ப உச்சிக்கட்டி ரொம்ப சோகபாவத்தோடு கேட்டுவிட்டு விருங்கிட்டு போன உன்னை இன்னொருத்தர்கிட்ட கேட்டவர் வந்து புலம்பிட்டு போகிறான் பார்த்தியா, இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா, இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அப்படின்னு சொல்கிறத இந்த சோகத்தை சொன்னவர் கேட்டார்னா அவருடைய மனம் எப்படி இருக்கும்? அதனால தான் மனுஷங்கிட்ட சொல்லாமல் கடவுள்கிட்ட பேசுகிறான். நம்ம அது குறைஞ்சபட்சம் கடவுளாவது புரணி பேசுறது. புறங்கூறாமை என்பது பற்றி 1800 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் இலக்கியம் பேசுகிறத தெரிந்து கொள்ளுங்க. புறங்கூறாமை என்பதை தான் நம்மால் இப்ப என்ன சொல்றான்னா புரணிட்டான். குறைஞ்சபட்சம் கடவுள் புரணி பேசாது என்னை பற்றி. ஆகவே என்னுடைய சோகங்களை அதன் முன்பு கொட்டுகிறேன். இந்த நோக்கிலே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆகவேதான் மாமேதே மார்க்ஸ் சொன்னார், மதம் ஒரு அபினிதான், ஒரு போதைதான். அது மெய்யான விடுதலையை தருவதில்லை, ஆனால் அதே நேரத்தில் அது ஏழைகளின் பெருமூச்சாக இருக்கிறது. உயிர் பெற்ற உலகின் உயிராக இருக்கிறது, இதயமற்ற உலகின் இதயமாக இருக்கிறது என்று சொன்னான் அந்த மகமேதை அவன் கவிஞனும் கூட. அதனால இத்தகைய வார்த்தைகள் வந்து விழுகின்றன நம்முடைய மாக்கு. அதே இந்த மத நம்பிக்கை உள்ளவர்களை, இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை நாம் மதிக்கிறோம். ஆனா வெறி என்பது வேறு, மதம் வேறு, மத வெறி என்பது வேறு. ரெண்டு வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இது எனக்காக நான் கடவுளை நம்புறேன், என் துன்பத்தை போக்கணுங்கிறேன். நீங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில் ஒரு வாக்கியம் இருக்கும். இப்ப உதாரணமா தஞ்சாவூருக்கு போனாங்கன்னா அவங்க எட்டுக்குடி முருகனையும் கும்பிடுவாங்க, வேளாங்கண்ணிக்கும் போவாங்க, நாகூர் தர்காவுக்கும் போவாங்க. நீங்க போய் கேளுங்க, என்னையா எல்லா சாமிக்கும் போறீங்க? நம்மால் சொல்ல எந்த சாமியாவது காப்பாத்திட்டுமே. இவருடைய அர்த்தம் புரியுதா? ஐயா ஒரு சாமி இல்லாம எனக்கு ஒத்து வராதியா? பல சாமி இருக்கட்டும், ஏதாவது சாமி என்னைய காப்பாத்துட்டு. இதுதான் அவங்களுடைய இயல்பான மனநிலை. ஆனால் மத வெறி என்ன தெரியுமா சொல்லுகிறது? தான் சார்ந்திருக்கிற மதத்தை தவிர மற்ற மதங்களை இழிவாக நோக்குகிறது. மற்ற மதங்கள் மீது தேவையே இல்லாமல் வன்மத்தை வளர்க்கிறது, பகமையை உருவாக்குகிறது, மத மோதலை தூண்டுகிறது. இதுதான் மத வெறி. இதான் கூட யோசிச்சு பார்க்கறது உண்டு. ஏயா நீயே ஒரு மதக்காரன், இன்னொரு மதங்களை பழிச்சு பேசலாமா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? மத நம்பிக்கை இல்லாத ஆளாவது மதத்தை விமர்சிக்கலாம். நீ தான் மத நம்பிக்கை உள்ள ஆளாச்சு, நீயே பிற மதங்களை விமர்சிக்கிற, தாக்குற, கிண்டல் பண்ற, கேலி பண்ற. ஆனா அதான் நடக்கும். காரணம் இங்கே இருப்பது, அவர்களிடம் இருப்பது மதம் அல்ல, மத வெறி. இன்றைய தினம் RSS, இன்றைய தினம் பாஜக, இன்றைய தினம் இந்து முன்னணி, இவன் புதுசாக வேற ஒன்று தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கட்சி, இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிறார்களே. இவங்களுடைய பேச்சை பாருங்கள். முஸ்லீம் மக்கள் மீது அவ்வளவு அவதூறை வீசுகிறார், கிறிஸ்தவ மக்கள் மீது அவ்வளவு அகந்தையோடு அவர்களை பற்றி இழிவாக பேசுகிறார்கள். என்னால் இந்த சபையிலே சொல்ல கூசுகிறேன், பாதிரியார்களை பற்றி அவர்கள் என்ன அடைமொழி வைத்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இந்த வன்மம் இந்த நாட்டுடைய மக்கள், குறிப்பாக இந்து மக்கள் எனப்படுகிறவர்கள் 80% மேலே இருக்கிறார்கள். இவர்களுடைய எதிரிகள் யார் என்றால் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறாங்க. நண்பர்களை தயவு செய்து யோசித்து பார்கள். எதிரி என்பவன் யார்? என் உடைமையை பறித்தவன் எனது எதிரி. எதிரி என்பவன் யார்? என் உரிமையை பறித்தவன் எனது எதிரி. முஸ்லிம்களா இந்துக்களுடைய உடைமைகளை பறித்திருக்கிறார்கள்,
முஸ்லிம்களா இந்துக்களுடைய உரிமையை பறித்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களா பறித்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய மக்கள் தொகையிலே முஸ்லிம்கள் வெறும் 14% பேர் தான், ஆனால் உயர்கல்வியிலே அவர்கள் வெறும் 3%, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லே வெறும் 2% 4%, பொதுத்துறை நிறுவனங்களிலே வெறும் 4%. இது நான் சொல்லல, சச்சார் குழு அறிக்கை சொல்லுது. இது நான் சொல்லல, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை சொல்லுது. 14% மொத்த மக்கள் தொகையில, ஆனா முக்கியமான இடங்கள்ல, இன்னும் கூட சொல்லுவேன், சட்டமன்றம் நாடாளுமன்றம் உட்பட பொது வாழ்க்கையில வெறும் 2% 4%க்குள்ளதான் என்று அந்த அறிக்கை சொல்லுது. ஆனா ஒரே ஒரு இடத்தில் மட்டும் 15% பேர் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். ஒரே ஒரு இடத்துல எங்க தெரியுமா? இந்திய சிறைச்சாலைகளில். தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவுடைய கைதிகளிலே 16% பேர் முஸ்லிம்கள். ஐஏஎஸ்ல இல்ல, ஐபிஎஸ்ல இல்ல, ஐஐடியில இல்ல, ஐஐஎம்ல இல்ல, ஆனால் இங்க மட்டும் இருக்கிறாங்க. இவர்களா நம்முடைய எதிரிகள்? கிறிஸ்தவர்களை எதிரிகள் என்கிறார்கள். இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையிலே வெறும் 2%. அவங்க எப்படி வந்து ஆளுகை செலுத்த முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியுங்க? இன்னும் கூத்து என்னன்னா, 10 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. தெரிந்து கொள்ள, இவர்கள் தான் இந்துக்களுடைய எதிரிகளா? இது எவ்வளவு பெரிய மோசடியான சிந்தனை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்து மக்களுக்கு ஒரு பொய்யான எதிரிகளை அடையாளம் காட்டுகிறார்கள், முஸ்லிம்கள் தான் எதிரிகள், கிறிஸ்தவர்கள் தான் எதிரிகள் என்று. பொய்யான எதிரிகளை இவர்கள் கட்டமைப்பதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? மெய்யான எதிரிகளை காப்பாற்ற. யார் இந்தியாவுடைய மெய்யான எதிரிகள்? மனுவாதிகளும் கள்ள கூட்டு பெருமுதலாளிகளும். இந்த இருவரையும் காப்பாற்ற முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகள் என்று பொய்யாக திட்டமிட்டு கட்டமைக்கிறார்கள், செயற்கையாக கட்டமைக்கிறார்கள். ஏன் மனுவாதிகளை எதிரிகள் என சொல்லுகிறேன்? காரணம், 80% இருக்கக்கூடிய இந்து மக்கள் மத்தியிலே எந்த ஒரு சமூக சீர்திருத்தமும் வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். மனுவாதம் என்பது என்ன சொன்னாரே, அந்த சாதியம், இதனுடைய தோற்றத்துக்குள்ளே நான் போகலை. இன்றைக்கு அது எவ்வளவு கொடூரமாக கராராக ஆணவ படுகொலை என்கிற வடிவத்தோடு நின்று கோர தாண்டவம் ஆடுகிறது என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். அந்த சாதியத்தை காப்பாற்ற. பழங்குடி மக்கள் அவங்க இந்துக்கள் இல்லையா? என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் அதனுடைய பரிவாரம் பழங்குடி மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தியதாக நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? வன உரிமை சட்டம் 2006, அதை உருவாக்க நம்முடைய தோழர் பிருந்தாக்காரத்திலிருந்து நம்முடைய தோழர் சண்முகம் வரை என்ன பாடுபட்டார்கள் என்பதை 2 தினங்களுக்கு முன்பு தீக்கதிலே கட்டுரை எழுதியிருந்தாரே தோழர். இப்படி யாராவது இந்த பழங்குடி மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறோம் என சொல்லுகிறவர்கள் போராடியதுண்டா? இப்ப பழங்குடி மக்கள் இந்துக்கள் இல்லைன்னு முடிக்க வந்தீங்களா? இல்ல அப்படியாவது சொல்லுங்க, ஒரு வழியா தப்பிச்சுலாம், விடியாவும் தொல்லையே வேணாம். ஆனால் அவர்களெல்லாம் இந்துக்கள் தான், ஆனா அவங்களுக்காக பாடுபட மாட்டோம். பட்டியல் சாதி மக்கள் இந்துக்கள் இல்லையா? அந்த மக்களுக்காக நீங்கள் ஏதேனும் போராட்டத்தை நடத்தியது உண்டா? எவ்வளவு விதவிதமான தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எத்தகைய போராட்டங்களை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறதா? மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த முன்னணி. 86 விதமான தீண்டாமைகள் 2018 இருக்கு. உங்களுடைய அறிக்கை சொல்லுது ஒரு தீண்டாமையை எதிர்த்து ராமகோபாலன் போராடியதுண்டா? ஒரு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து அர்ஜுன் சம்பத் போராடியதுண்டா? ஆனால் என்னோடு வாதம் தொலைக்காட்சியிலே பேசும் போதெல்லாம் நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கோம். நான் சொன்னேன், ரொம்ப ஒன்று வந்து போய் நீ இந்துக்களே இல்லை என்ன, அப்ப நாங்க யாருன்னாரு, நீ மனுவாதி, நீ வண்ணாசிரமவாதி, நீ இந்துவே இல்லை அப்படின்னா. நீ இந்துவாக இருந்தால் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக,
பட்டியல் சாதி இந்துக்களுக்காக, மலைவாழ் இந்துக்களுக்காக நீ குரல் கொடுத்திருக்க வேண்டும், போராடி இருக்க வேண்டும். உன் வரலாறே அது கிடையாது, ஆகவே நீ இந்துவே இல்லை எனக்கு. இந்த விஷயத்தை சொல்லாதவரை இவர்களை முறியடிக்க முடியாது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். ஒரு வாதம் தொலைக்காட்சியில் வந்த ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாம் என்னை சுற்றி வளைக்கிற மாதிரி சில நேரங்கள் அப்படிதான் இருக்கு. நாலு பேர் உட்காந்துருப்போம், மூணு பேரெல்லாம் அந்த செட்டாக இருக்கு, நான் ஒரு ஆள் போய் மாட்டிக்கிடுவேன். இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு டிவியில் அப்படித்தான் ஆச்சு. புதுசாக ஒரு அம்மையார் வந்து பயங்கரமாக என்னை பேசவே விடலை, பயங்கரமாக தாவி குதிச்சிருச்சு. அந்த மாதிரி சொல்லிச்சு, 38,000 கோயில் இருக்கு தமிழ்நாட்டில், 30,000 கோயில் அனைத்து சாதியினரும் இருக்காங்க, 8,000 கோயில் தானே இல்லை, ஏன் அருணன் இவ்வளோ துடிக்கிறாருன்னு நான் சொன்னேன். 8,000 கோயில் தானே இல்லை, அந்த 8,000 கோயிலையும் அனைத்து சாதியிலையும் ஆக்கிடுங்களே அப்படின்னு. அங்கே மட்டும் நீங்கள் ஆக்க மாட்டீங்க, ஏன்னா அந்த 8,000 கோயில் தான் முக்கியமான கோயில், அங்கே தான் துட்டு இருக்கு. நான் சவால் விட்டேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆக்குங்கள், சென்னை கபாலீஸ்வரர் கோயில் ஆக்குங்கள், திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் ஆக்குங்கள், சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆக்குங்கள், அனைத்து சாதினா அவ்வளோ பேர் இந்துக்கள் தானே, அதுவும் உரிய பயிற்சி, உரிய பயிற்சி பெற்ற ஆள் தயாரிப்பா நிக்குது, படிச்சு கிடிச்சு பட்டம்லாம் வாங்கியிருக்கு நம்மாலு. ஆக்கல, அப்படி ஆக்கியது யார் தெரியுமா? கேரளத்தின் நமது தோழர் பினராயி விஜயன் தான். ஒரு வகையில் நான் சொன்னேன், அவர் இல்லையா உண்மையான இந்து? இந்துன்னா நமக்கு என்ன கோபமா? ஒவ்வொரு மகக்காரங்க, எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்ங்க, ஆனால் இந்துக்களில் இருக்கக்கூடிய ஒரு தலித்தையும் ஆகம கோயிலில் அர்ச்சகராக்கி இந்தியாவிலே சாதனை புரிந்தது தோழர் பினராயி விஜயன். அதனாலதான் அவர் மேல இவ்வளவு கோபதாக புரிஞ்சுக்கங்க. இத்தகைய சாதியத்தை காக்க துடிக்கிறவர்கள் 21ஆம் நூற்றாண்டிலும் இந்த மனுவாதிகள். அதேபோல் ஆணாதிக்கத்தையும் காக்க துடிக்கிறார். மனுவாதம்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே சாதியம் இருக்கும், ஆணாதிக்கம் இருக்கும், கொடூரமான மூட நம்பிக்கைகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பத்திரிகையில் செய்தி, சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது என்று பக்தர்கள் மறியல். கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றவன் எப்படி பக்தனா இருப்பான்? கோயிலுக்கு போகாதே, மிகப்பெரிய மரியல், மிகப்பெரிய கலாட்டா. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க, பெண் உரிமை கூடாது, ஆணாதி. இதே போலதான் ஒரு விவாதத்தில் அர்ஜுன் சம்பத் என்கிட்ட சொன்னார், அவர் எடுத்த உட எடுப்பிலேயே பொங்கினாரு, கம்யூனிஸ்டுகள் எங்களுடைய வயிற்றில் நெருப்பள்ளி கொட்டிட்டாங்க. ஏன், என்னையா நெருப்பு அப்படின்னு கேட்டேன். எல்லா வயது பெண்களும் போகலாம்னு உங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஏன், உங்க கோயிலுக்கு பெண்கள்லாம் போகலாம்னு சொன்னா அது ஏன் உங்க வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டின பாக்குற? உங்க வயிற்றுல பால்ல வார்த்திருக்காரு எங்க முதலமைச்சர். நீ அப்படியெல்லாம் பார்க்கணும். இல்ல இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஐயப்பன் கோயில்? ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டா என்னென்னலாம் செய்வாங்க? இதெல்லாம் ஆண்களை சுத்தபத்தமாக்குது, தூய்மையானவர்களாக ஆக்குது. இவ்வளவு பெரிய விஷயம், நான் அமைதியாக கேட்டேன். அப்படி என்றால் ஆண்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல தூய்மையாக ஆவதற்கு, அதையே பெண்களுக்கும் இந்து பெண்களுக்கும் தரக்கூடாதுன்னு கேட்டேன். அவ்வளோ சப்ஜெக்டை தாண்டி போயிட்டார் வேற, அவ்வளோதான் அவங்க எப்பவுமே அவங்க தந்துடாதுதான். இது எவ்வளவு அபத்தம், மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இவர்கள் மதத்தை வைத்து வெறியை ஊட்டி, இந்த நோக்கம் சனாதனத்தை காக்கிற நோக்கம், பழமைவாதத்தை காக்கிற நோக்கம், சாதியத்தை காக்கிற நோக்கம், ஆணாதிக்கத்தை காக்கிற நோக்கம், அதற்காகவே அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிற நோக்கம். இவங்களுக்கு ஐயப்பன் மீதெல்லாம் பக்தியே கிடையாது. கேரளாவிலே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அதன் மீதுதான் வெறி. அதற்காகத்தான் இவ்வளவு கலாட்டா.
பெண்ணுரிமைக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் பரிவாரம் என்பதை பச்சையாக இன்றைக்கு வெளிப்படுத்திவிட்டார். இன்னொரு எதிரி, இந்த நாட்டுடைய இன்னொரு எதிரி கள்ள கூட்டு பெருமுதலாளிகள் என்று சொன்னேன். ஆங்கிலத்தில் குரோனி கேபிட்டலிஸ்ட், குரோனி கேபிட்டலிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? இப்போ நம்ம ஆளுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, மொட்டையாக வந்து முதலாளித்துவம் எதுக்குறோம்னா, பாவம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறாள், சிறுகடை வச்சுருக்கிறாள், ஒரு பேர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். எங்கள் தெருவிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் தான் இருக்கும். பெரிய பலசார கடைக்கு நம்ம ஆள் சூப்பர் மார்க்கெட் பேர் வச்சுட்டாங்க. முதலாளித்துவத்தை எதுக்கணும், முதலாளித்துவம் ஒழிச்சுக்கிட்டோம்னா அந்த ஆள் வந்து சொல்லுது என்கிட்ட, எங்கப்பா எங்களையெல்லாம் ஒழிச்சுக்கிட்ட போறீங்களா? இல்லையா. இன்றைக்கு மிகப்பெரிய எதிரி, இந்த நாட்டுடைய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அதானி அம்பானி கும்பல், அவர்களைத்தான் கள்ள கூட்டு பெருமுதலாளிகள். கள்ள கூட்டுன்னா என்ன அர்த்தம்? இந்த நாட்டுடைய ஆட்சியாளருடன் கள்ள கூட்டு, இந்த நாட்டுடைய நிர்வாகத்துடன் கள்ள கூட்டு, ஏன் நீதிமன்ற முறைமைகோடு கூட கள்ள கூட்டு, சில கார்பரேட் சாமியார்களோடும் கள்ள கூட்டு. இப்படி கள்ள கூட்டு செய்துதான் கொள்ளையடிக்கிறாங்க. தயவு செய்து யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டில் எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா? அது வாட்டுக்கு பெட்ரோல் டீசல் விலை எகிரிக்கிட்டே இருக்கு. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வித்தியாசம் இப்போ கூட, கொஞ்ச காலத்துக்கு முன்பு கூட 12 ரூபா 13 ரூபா இருக்கு நண்பர்களே, இன்றைக்கு வேறு 6 ரூபா. ஒரிசாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரோல் விலையை விட டீசல் விலை ஜாஸ்தியாக போச்சு. இதோட அர்த்தம் புரியுதா? லாரி வாடகை கூட போகுது. லாரி வாடகை கூட்டினால் அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கூடிருச்சு. ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, இன்னும் பணவீக்கம் கூடல ஊழல், இந்த பாவிக எப்போ வாய் வச்சானோ போன வாரம் வந்துருச்சு, பணவீக்கமும் கூடிருச்சு, இன்ஃப்ளேஷன். இதனால் லாபம் அடைஞ்ச ஒரே கள்ள கூட்டு பெரும் முதலாளியே அம்பானி தான். இந்த நாட்டுடைய தேச பாதுகாப்பு இராணுவத்துக்காக ரஃபேல் விமானம், அதனால் பணம் அணிஞ்ச ஒரே ஆளு அனில் அம்பானி தான். உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா இப்படி? பொதுத்துறை நிறுவனமாகிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதை விலக்கி விட்டு, அவங்களுக்கு 70 ஆண்டு அனுபவம் இருக்குங்க, அவங்கள விட்டுட்டு 7 நாட்களுக்கு முன்பு பதிவு பண்ண ஒரு ஆள், எனக்கு உண்மையிலே ரொம்ப ரசித்தேன் சத்ருகன் சின்ஹா சொன்னதை. ஏன்னா அவர் பாஜகவிலே இருந்தவர் இல்லை, உள்கூட்டெல்லாம் தெரியல. அவர் சொல்கிறாரு, தேயா எந்த அனுபவமும் இல்லாமல் வெறும் தொலைபேசி அனுபவம் மட்டும் உள்ள அனில் அம்பானி நிறுவனத்துக்கிட்ட போர் விமானம் தயாரிப்பை கொடுக்குறீங்களே, நீங்கள் அடுத்தாப்பில் பீரங்கி குண்டு தயாரிக்கிற வேலையை ஹால்டியம்ஸ் அந்த இது லட்டு தயார் பண்ணுவோம் பாருங்க, ஹாஜிராம் ஹாஜிராம் கம்பெனிக்கிட்ட தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்களால குண்டு தயாரிக்க முடியும், ஏன்னா ஏற்கனவே லட்டு தயாரித்த அனுபவம் இருக்கு. நான் சொல்லலை, சத்ருகன்சிரா சொல்லியிருக்கேன். எவ்வளவு கேவலம் புரியுதா? அந்த கள்ள கூட்டு நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேச விரும்பல, நீ நடைமுறை உண்மை அனுபவம் இருக்கு. அதானியும் அம்பானியும் இன்றைக்கு எப்படி வீங்கிக் கொண்டே போகிறார்கள்? இந்த நாட்டிலே ஏழை எளிய மக்கள் எந்த அளவுக்கு வாடி வதங்கி கொண்டே போகிறார்கள் என்பதை தயவு செய்து நினைத்து பார். ஆனால் இந்த மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது, மெய்யான எதிரிகள் இந்த மனுவாதிகளும் அதானி அம்பானி கும்பலும் தான் என்பது தெரிந்துவிடக்கூடாது. ஆகவே தான் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எழுதிகளாம். உலகத்தில் எங்கேயாவது இந்த கொடுமை நடக்குமா? செல்லா நோட்டு உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கை. என் வாழ்க்கையில் அனுபவம் என்னால் மறக்க முடியாத நாள் அது. நான் வந்து தந்தி டிவியில் போய் அப்போவே இந்த சபரிமலை விவகாரம் அதை பற்றி என்னை பேச கூப்பிட்டாங்க. அங்கே போய் உட்காடுறேன், பாண்டே சொல்கிறாரு, அருணன் கொஞ்சம் தாமதம் பண்ணுங்கள், பிரதம மந்திரி முக்கியமான செய்தி பேச போகிறாரா, எல்லாம் ரெடியாக இருக்குது சொல்லி செய்தி வந்திருக்கு, அது என்னான்னு கேட்போம்னார். அன்னைக்கு தான் செல்லா நோட்டு அறிவிப்பு, 12 மணி முதல் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு வெறும் வெற்று காகிதமே அப்படின்னு அறிவித்தார். அதை பற்றி நான் உடனடியாக பதில் சொல்ல வேண்டியதாச்சு, சமாளிச்சேன்னு வச்சு, ஏன்னா நமக்கு இன்னும் முழு விவரங்கள் கிடைக்கல. என்னுடைய சந்தேகங்களை நான் அப்போ கிளப்பினேன். அப்போவே அது இன்னும் ஜோக்கு, ஒரு ஆள் வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோன் பண்ணி, ஏங்க அருணன் உங்களுக்கு முன்னாடி விஷயம்லாம் தெரியும் போட்டுருக்கு, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நேத்தே மாத்திருப்பேன் அப்படின்னா, யோ எனக்கு ஒன்றும் தெரியாதியா? சரி, இந்த மோடி செஞ்சா கோளாறா தான் இருக்கும்னு எனக்கு ஒரு கணிப்பு.
ஆகவே எனக்குள்ள சந்தேகங்கள் எல்லாம் அப்ப நான் கிளப்பி விட்டேன். இதெல்லாம் பார்த்துதான் நீமேதான் முடிவு செய்ய முடியும், இவ்வளவு விவகாரங்கள் இருக்கு இதுல அப்படின்னு. நான் உதாரணமா எடுத்து எடுப்பிலே சொன்னேன், நீங்க 500,000 செல்லாதுக்குறீங்க, அடுத்தாப்புல புது 500,000 இருக்கா கையிலன்னு கேட்டேன் அன்னைக்கு. இல்ல, நான் எதுக்கு வர்றேன்னா, இதன் காரணமாக இந்த நாட்டுடைய சிறு குறு நடுத்தர தொழில்கள் நாசமாகி போய்விட்டன. சொல்ல இன்று வரை கோவை மீளவில்லை, திருப்பூர் மீளவில்லை, ஈரோடு மீளவில்லை, கரூர் மீளவில்லை. தமிழக அமைச்சரே, தொழில்துறை அமைச்சர் சம்பத்து நினைக்கிறேன், அவரே என்ன சொன்னார்னா, 50,000 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு விட்டன, அதன் காரணமாக 500,000 பேர் வேலை இழந்தார்கள். நம்ம மந்திரி எப்பாவது இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுவது உண்டு. நம்ம பார்த்ததெல்லாம் செல்லூர் ராஜு தானே. இப்ப நான் இதை வச்சு ஒரு வாதம் பண்ணேன், தமிழ்நாட்டில் ஒரு மண்டலத்தில், ஒரு தொழில் மண்டலத்தில் 50,000 நிறுவனங்கள் மூடப்பட்டன, 500,000 பேர் வேலை இழந்தார்கள் என்றால், இந்தியாவிலே எவ்வளவு தொழில் மண்டலங்கள், எத்தனை ஆயிரம் தொழில்கள் நாசமாயின, எத்தனை லட்சம் பேர் வேலை இழந்தார்கள் மோடி? இதற்கு யார் பொறுப்பு? இதனால் பலன் அடைந்தது யார் என்றால், இந்த கள்ளக்கூட்டு பெருமுதலாளிகள், குறிப்பாக பேடிஎம் என்கிற கம்பெனி. அவங்க தான் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பத்திரிகையில், இந்த செல்லா நோட்டுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு, அதை விழாவாக அந்த ஆள் தான் கொண்டாடினா, அந்த கம்பெனிக்காரர் ஒரு விளம்பரம் போட்டு மோடிக்கு நன்றி தெரிவித்தார். இப்போ எந்த அளவுக்கு இந்த கள்ளக்கூட்டு பெருமுதலாளித்துவம் என்பது எப்படி பொருந்தி போகிறது என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். ஆகவே இந்திய மக்களுடைய இந்த மெய்யான எதிரிகள், இந்த மனுவாதிகள், இந்த கள்ளக்கூட்டு பெருமுதலாளிகள், இவர்களை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம் மக்களையும், நம்முடைய சகோதரர்களை, கிறிஸ்தவர்களை, நம்முடைய சகோதரர்களை பொய்யான எதிரிகளாக கட்டமைத்து இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நான் ஒன்றை சொல்லுவேன், பெரும்பான்மை மதவெறிக்கு சிறுபான்மை மதவெறி ஒருபோதும் தக்க பதிலாக, பெருநெருப்பை சிறு நெருப்பு கொண்டு அணைக்க முடியாது. எந்த வகை மதவெறியாக இருந்தாலும் அதற்கான தக்க பதில் மத நல்லிணக்கமே. நம்முடைய மரபுல அது இருக்கு, இன்று நேற்று அல்ல. எந்த அளவுக்கு இங்கே மோதல்கள் நடந்தன என்பதை நாம் அறிவோம். சமணத்தையும் பௌத்தத்தையும் எந்த அளவுக்கு பயங்கரவாதத்தை பயன்படுத்தி வேத மதத்தவர்கள் வீழ்த்தினார்கள் என்பதற்கு ஆதாரம் பெரிய புராணம். அதற்கு பிறகு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இடையே எவ்வளவு போட்டி வந்துச்சு, எவ்வளவு மோதல் வந்துச்சு என்பதற்கு இன்னும் எத்தனையோ நூல்கள் ஆதாரம். ஆனால் நம்மால் அவ்வளவுக்கு மத்தியில் ஒரு வாக்கியம் சொன்னாயா, சாதாரண பாமர தமிழன், அரியும் சிவனு ஒன்று, அறியாதவர் வாயில மண்ணுன்னா கதை முடிச்சுட்டாங்க. நீ என்னென்னவோ பேசுற, என் சாமி பெருசு, உன் சாமி பெருசு, பாதியா என் சிவனுக்கு முன்பு விஷ்ணு நிற்க முடியுமா, என் விஷ்ணுக்கு முன்பு சிவன் நிற்க முடியுமா? இப்போ தான் படிச்சுட்டு வர்றேன் வேற ஒரு நோக்கத்துக்காக, மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை, மிகப்பெரிய படைப்பு, பல நூறு பாக்கை படிச்சு பார்த்து நான் கூட அவளை எதிர்பார்க்கணும். அற்புதமான தமிழ் விளையாடுது, பரவசம் கொள்ள தமிழில் இவ்வளவு வார்த்தைகளா, இவ்வளவு பதங்களா, மெய்சிலித்து போனேன். அப்படி ஒரு அற்புதமான தமிழ் கவி மாணிக்க வாசகர். ஆனால் அதுக்குள்ள அவர் எப்படிலாம் கேலி பண்றாரு தெரியுமா, விஷ்ணுவையும் இந்திரனையும் பிரம்மாவையும் அசந்து போயிட்டேன். அவங்க மூணு பேரும் சிவனை காணுவதற்காக தவம் இருந்தாங்களாம். தவம் இருந்ததுல காட்டுல சுத்தி புற்று வளர்ந்துருச்சான், அவ்வளவு கடுமையான தவம். ஆனாலும் சிவபெருமான் வல்ல. அவர் எங்க போயிட்டாருன்னா, மெய்யான சாதாரண சிவபக்தனை அவனுக்கு தரிசனம் கொடுக்க போயிட்டான். புரியுதுங்களா, நைசான குத்தல். இப்படிதான் இருந்துச்சு இந்த சூழல்ல பாடுறாங்க, அதிகம் சிவன் ஒண்ணு, அதிகாதவர் வாயில மண்ணுங்கிறேன் நானு. இதுதான்யா தமிழ்நாட்டுடைய மரபு. இந்த மரபை காக்க போகிறோமா இல்லையா என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். மதவெறிக்கு பதிலடி மத நம்பிக்கை என்ன? அதே போல மதவெறி அரசியலுக்கு தக்க பதிலடி மதச்சார்பற்ற அரசியலே.
ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, நான் வேண்டுமென்றே மதச்சார்பற்ற அரசியல்ங்கிறேன். இன்னும் கூட சொல்லுவேன், மதச்சார்பற்ற அரசை அமைக்கணும். அரசியல் சாசனம் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லுது, இட்ஸ் எ செக்யூலர் ரிபப்ளிக், மதச்சார்பற்ற குடியரசு. நீங்க அந்த வார்த்தையில அரசு அல்லது அரசியலை சேர்க்காம வெறுமன மதச்சார்பின்மை அப்படி சொன்னீங்கன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுக்குதாங்கன்னா, ஓஹோ அது இவங்க இடதுசாரிகள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க போல் இருக்கு. அதனாலே சிக்கல் வார்த்தையில பாருங்க, வார்த்தையும் முக்கியது. ஒரு அறிவார்ந்த சபை எடுக்கிற காரணத்தினால் நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு உள்வாங்கி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய அரசியல் சாசனம் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் அந்த வரைவுக்குள் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக பல விஷயங்களை செய்து, நீங்கள் அதனுடைய பிரியாம்பில் எனப்படுகிற முகவரிக்குள்ளே போனீங்கன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் எந்த ஒரு மதத்தையும், மதங்கிற வார்த்தையை கூட போடல, ஃபெய்த்துங்கிற வார்த்தையை போட்டுட்டார், எந்த ஒரு நம்பிக்கையும் கடைபிடிக்க பரப்ப உரிமை உண்டு என்கிறது. பிறகு இந்திரா காந்தி அம்மா அவசர நிலை காலத்தில் செஞ்ச ஒரே நன்மை அதில் செக்குலருங்கிற வார்த்தையை சேர்த்தது. குடிமக்களுக்கு மத நம்பிக்கையை தந்த அரசியல் சாசனம் அரசாங்கத்துக்கு அதை தந்த, அதுதான் வித்தியாசம். அரசு சகல மதங்களிலும் இருந்து விலகி நிற்க வேண்டும். அரசாங்கம் இப்ப சில நேரங்களில் என்ன வழங்க சொல்றாங்கன்னா, எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறதாங்க மதச்சார்பற்ற அரசு. உலகத்தில் எங்கேயாவது இந்த குடும்பம் இருக்குமா? எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறது எப்படியா மதச்சார்பற்றதா இருக்கும்? எல்லா மதங்களையும் சார்ந்து இருக்கிறதால ஆயிடும். கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா, எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கிறேன்னு 80% இந்து மக்கள். ஆகவே அது நடைமுறையில் இந்து மத சார்பு அரசாக மாறிவிடும். இன்றைக்காவது நானெல்லாம் எதிர்பார்க்கல, நீங்கள்லாம் எதிர்பார்த்தீங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் முதலமைச்சர் ஆவார்னா? அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? மதச்சார்பற்ற அரசு. ஆனால் ஒரு பக்கா சாமியார் இப்போ அந்த மடத்துக்கு அவர் தான் அதிபதி, மாநிலத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். அவரு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து தீபாவளி கொண்டாடுறார், ரம்ஜான் கொண்டாடுவாரா? நீ சொல்றீங்கல்ல எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பது ஐயா, கிறிஸ்மஸ் கொண்டாடுவாரா? புரியுதுங்க நடைமுறையில் என்ன ஆகும். அவை சகல மதங்களில் இருந்து அரசு விலகி நிற்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்ற அல்லது எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாமல் இருக்க இந்திய குடிமக்களுக்கு பூரண உரிமை சுதந்திரம் உண்டு. இது இந்த அரசை நிலைநிறுத்தத்தான் ஒரு அரசியல் வேண்டும். அந்த அரசியல் தான் மதச்சார்பற்ற அரசியல். இத்தகைய சக்திகள் இன்றைக்கு ஒன்றுபட வேண்டிய வேலை. அத்தகைய சக்திகள் ஒன்றுபடவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து. தன் வழியும் வினை வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்று நம்முடைய வள்ளுவன் அன்றைக்கே சொல்லிட்டான். வேலை பெரிய வேலை, எவ்வளவு பெரிய எதிரி என்பதை தினசரி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேரளாவில் இப்படி நினைச்சோமா இவ்வளவு பெரிய கலவரம் செய்ய முடியுமா? செய்தாங்கல்ல. அப்படி என்றால் இவர்கள் இன்று நேற்று வந்தவர்கள் அல்ல, நடுவில் கொஞ்சம் அமைங்க இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கு மேல எழுகிறார்கள். தமிழ் மண் பெரியார் மண், கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் மண் என்று நாம் லேசாக இருந்துவிடக் கூடாது என்பதை சொல்றேன். இங்கேயும் அது நடக்கலாம். ஆகவே இந்த மதவெறி சக்திகளுக்கு எதிராக மதச்சார்பற்ற அரசியல் சக்திகளை, ஜனநாயக சக்திகளை இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும். நான் அரசியல் பேசல, நான் அரசியலுக்குள்ளே போகல, நான் சொல்வது சிவில் சமூகத்தில், குடிமை சமூகத்தில். சிவில் சமூகத்தில் எல்லா துறைக்குள்ளும் அவங்க பூந்திருக்காங்க இந்த மதவெறியர்கள். அவங்களுடைய நோக்கம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதுங்கிறாங்க. இந்து ராஷ்டிரம் அல்ல, பெயர் தான் இந்து ராஷ்டிரம், அது அடிப்படையில் மனுவாத ராஷ்டிரம். அந்த மனுவாத ராஷ்டிரத்தில் அடித்தட்டு இந்துக்களுக்கு உரிமை இருக்காது. அந்த மனுவாத ராஷ்டிரத்தில் அனைத்து பெண்களுக்கு உரிமை இருக்காது. இதுதான் உண்மை. அனைத்து இந்திய மக்களும், இன்னும் சொல்ல போனா உயர் ஜாதி இந்துக்களுக்கு கூட இந்து ராஷ்டிரம் ஆபத்தானது, அவங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. ஆகவே அனைத்து மனிதநேய உள்ளங்களும் சேர்ந்து நின்று இந்த மதவெறி சக்திகளை முறியடிக்க வேண்டும்.
ஒரு மகத்தான மக்கள் ஒற்றுமை மேடையை கட்டமைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.